அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணப்படுகின்ற மூலிகையினம் சித்திரமூலம் கொடிவேலி என்று அழைக்கப்படுகின்றார்கள். இவை நான்கு வகையில் உள்ளது. இவை வெள்ளை கொடிவேலி. சென்ற பதிவில் இவற்றின் மருத்துவ பயன்களை நாங்கள் வந்து சொல்லியிருக்கின்றோம். அவற்றை தொடர்ந்து இன்று நீல கொடிவேலியின் மருத்துவ பயன்களை காணலாம். வெள்ளை கொடிவேலி, நீலக்கொடிவேலி, செங்கொடிவேலி, கருங்கொடிவேலி என பல வகையில் உள்ளது. அவற்றின் இவை அரிதான இனங்கள். இந்த நீல கொடிவேலி பூக்களை வைத்து தான் இவற்றை இணை காண முடியும். செங்கொடிவேலி என்பது சிகப்பு நிறத்தில் இருக்கும் இது பூக்கள். இவை நீல நிறத்தில் கொண்ட சித்திரமூலமாகும். இது புதர் கொடி போன்று வளரும் ஆற்றலுடையது. சித்திரமூலம் பெயர் காரணம் என்பது மூலத்தின் அடிப்படையாக, அதாவது சித்த மரத்தின் மூலம் என்பது வேர்களை குறிக்கும். இந்த தாவரம் இதன் வேர்களை அதிக மருத்துவ பயன்களை கொண்டுள்ளதுங்க. இதன் முட்டுக்கள் பாருங்க, நீல நிறத்தில் மிகவும் அழகாக உள்ளது. இதை இலை மூணு, அதாவது இந்த வெள்ளை, நீலம், சிகப்பு அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இலை வந்து ஒரே மாரியே இருக்கும். மலர்களை வைத்து மட்டும் இனம் காண முடியும். சிறு பஞ்சமூலம், பெரு பஞ்சமூலம், பஞ்சமூலம், அஷ்டமூலம், தசமூலம் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதாவது அஞ்சு வேர்களை கொண்டு மருத்துவ முறை, எட்டு வேர்களை கொண்ட மருத்துவ முறை, பத்து வேர்களை கொண்ட மருத்துவ முறை என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. அதில் பஞ்சமூலத்தின் திப்பிலி வேர், பேரரத்தை வேர், கொடிவேலி வேர், சுக்கு வேர், பரங்கி வேர் ஆகியவற்றை சேர்ந்து மருத்துவ முறைகளும் உள்ளதுங்க. இவற்றின் சித்தர்களும் வைத்தியர்களும் இவற்றை பயன்படுத்தி வந்தார்கள், இன்றும் பயன்படுத்தி வருகின்றார்கள். இவற்றின் மருத்துவ பயன்கள் ஏராளம் இருந்தாலும் வேரை சுத்தி செய்து மட்டுமே இவற்றின் பயன்படுத்த வேண்டும். இவற்றின் வேரை எப்படி சுத்தி செய்ய வேண்டும் என்றால், மருந்தாக நம்ம வந்து கொண்டு செல்வதற்கு முன் அவற்றை சுத்தம் செய்து தான் நம்ம வந்து அவற்றை பயன்படுத்த வேண்டும். அந்த வகையில் இந்த சித்திரமூலத்தின் வேரை பருத்தி துணியில் கட்டி மண்பானையில் உள்ளே வைத்து தேவையான அளவு தெளிந்த சுண்ணாம்பு நீரை ஊற்றி மூணு மணி நேரம் வெறுகு அடுப்பில் எரிய வைக்க வேண்டும். பின்னர் நல்ல நீரில் நன்றாக கழுவி எடுத்து கொள்ள வேண்டும். இதுவே பொது சுத்தி முறையாகுங்க. இவற்றை நம்ம சுத்தம் பண்ணி அப்புறம் வேரை வந்து பயன்படுத்த வேண்டும். இந்த சித்திரமூலத்தின் மருத்துவ பயன்களை ஒன்றொன்றாக காணலாம். காய்ச்சலை குறைய வந்து இவற்றை பயன்படுத்தலாங்க. அதிமதுரம், சோம்பு, சக்கரை, கொடிவேலி, வேர்பட்டை ஆகியவற்றை பொடி செய்து நம்ம சாப்பிட்டு வந்தால் காய்ச்சல் கண்டிப்பாக குறையுங்க. இதை வந்து கஷாயமாகவும் செய்து சாப்பிடலாம். இந்த வேரை வந்து சூரணமாகவும் செய்து சாப்பிடலாம். எண்ணெயாகவும் செய்து நம்ம வந்து வெளிப்பூச்சியாக பயன்படுத்தலாம். இது நெய்யாகவும் இவற்றை பயன்படுத்துகிறாங்க. அதாவது பல வழியில் இவற்றை மருந்தாக பயன்படுத்தி வந்தார்கள் சித்தர்கள். இன்றும் சித்த வைத்தியர்கள் இவற்றை பயன்படுத்துகிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, வேர்பட்டையை அரைத்து 5 கிராம் அளவு பசும்பால் போட்டு அந்தி சந்தி இருவேளை ஒரு மாதம் குடித்து வந்தால் பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பை நோய்கள் கண்டிப்பாக நீங்குங்க. வேர்பட்டை நிழலில் காய வைத்து பொடி செய்து ஒரு வாழ்ப்பத்துடன் ஒரு வாரம் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் வீக்கம் கண்டிப்பாக குறையும். இதை எப்படி எண்ணெயாக செய்வது என்று இங்கே காணலாம். எண்ணெயாக நல்ல எண்ணெய் எடுத்து கொள்ள வேண்டும். சித்திரமூல் வேர்பட்டை போட்டு அந்த எண்ணெயில் எண்ணெய் பதம் வந்தவுடன் வடிகட்டி எடுத்து கொள்ள வேண்டும். இதனை தலையில் தேய்த்து குளித்து வந்தால் தலைபாரம், நீர்க்கோர்வை ஆகியவை நீங்குங்க. கை கால் வலி உள்ள இடத்தில், மூட்டு வலி உள்ள இடத்தில் இவற்றை எண்ணெயை தேய்த்து வந்தால் வலி கண்டிப்பாக நீங்கும். அடுத்தது இது தூளை வந்து நம்ம தூள் செய்து 5 கிராம் தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் சுவாச நோய் வந்து கண்டிப்பாக நீங்கும். இப்போது சித்திரமூல் வேர்பட்டையின் நெய்யாக எப்படி பயன்படுத்தலாம், நெய் போன்று செய்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம். சித்திரமூல வேர்பட்டை 2 பலம், ஒரு பலம் என்பது 35 கிராம், 2 பலம் எடுத்து கொள்ள வேண்டும். பசும் நெய் வந்து 1 படி, நல்லெண்ணெய் வந்து 1 படி, தேவையான அளவு பசும்பாலுங்க. முதல்ல சித்திரமூல வேர்பட்டையை பசும்பாலில் விட்டு நன்றாக அரைத்து அடுத்து வானலில் வந்து எண்ணெய், நெய் முதலியவற்றை கலந்து பதமாக காய்ச்சி வடிகட்டி எடுத்து கொள்ள வேண்டும். தினம் 1 தேக்கரண்டி அளவு நம்ம அருந்தி வந்தால், 1 மண்டலம் சாப்பிட்டு வந்தால் கிரந்தி, மேக ரணம், வெடிப்புள்ள ரணங்கள், மேக சூளை, மயக்கம், உடல் வலி ஆகியவை குணமாகுங்க.
இந்த வேரை வந்து முக்கியமாக அதிகமாக பயன்படுத்துவார்கள். இவை வந்து அது கன்று மூலமாக தான் இவர் உற்பத்தியாக செய்யலாம். இவ்வாறு இந்த நீல கொடிவேலி வந்து மிகவும் அற்புதமானதுங்க. இதை வந்து கொடி போன்று வளர இதை வெட்டி வெட்டி இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அதாவது செடி போன்று இங்கே காணப்படுகிறது. உண்மையிலாம் இது வந்து புதர் கொடி இனத்தை சேர்ந்த ஒரு தாவரங்க. ஆகையால் இவற்றின் மருத்துவ பயன்கள் ஏராளம் உள்ளது. அவற்றின் ஒரு சில மருத்துவ பயன்களை தான் நான் இங்கே கூறியுள்ளேன். அனைவரும் இதனை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.